வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் செட்டிங் என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் மெனு பட்டன் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம இப்போ ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறோம். என்ன கமெண்ட்னா, பவர் சிஎஃப்ஜி, பவர் சிஎஃப்ஜி டாட் சிபிஎல். டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பவர் சிஎஃப்ஜி டாட் சிபிஎல் டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பவர் சிஎஃப்ஜி டாட் சிபிஎல் ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் வந்து மேலே கார்னரில் சூஸ் வாட் த பவர் பட்டன்ஸ் டூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் வாட் த பவர் பட்டன்ஸ் டூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சேஞ்ச் செட்டிங்ஸ் தேட் ஆர் கரண்ட்லி அன்அவைலபிள் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதற்குள்ள ஷட்டவுன் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா டேன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் ரெக்கமெண்டட், இதை வந்து டேன் ஆஃப் பண்ணுங்கள். டேன் ஆனில் இருக்கும், நீங்கள் திக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் என்னென்னா சர்ச் பாக்ஸ் போயிட்டு பவர் டைப் பண்ணுங்கள். அதில் பவர் அண்ட் ஸ்லீப் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பவர் அண்ட் ஸ்லீப் செட்டிங்ஸ், இதில் ரைட் சைடில் அடிஷ்னல் பவர் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடிஷ்னல் பவர் செட்டிங்ஸ், இதில் சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அட்வான்ஸ்ட் பவர் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் அட்வான்ஸ்ட் பவர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பிசிஐ எக்ஸ்பிரஸ் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், அல்லது அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிசிஐ எக்ஸ்பிரஸ், இதில் லிங்க் ஸ்டேட் பவர் மேனேஜ்மெண்ட் அதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள், அல்லது அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆன் பேட்டரி பிளக்டின் அது வந்து மேக்ஸிமம் பவர் சேவிங்ஸில் டிஃபால்ட்டாகவே சேவ் ஆகிருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன் பேட்டரியும் பிளக்டின்னையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஓகே பட்டன் இருக்கும், அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸை பண்ண அப்புறமும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா சர்ச் பாக்ஸ் போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்டை ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறோம், அது என்னென்னா ஷட் டவுன் ஸ்பேஸ் ஷட் டவுன் ஸ்பேஸ் ஸ்லாஷ் எஸ் சும்மா லிட்டரில் எஸ் ஸ்பேஸ் ஸ்லாஷ் எஃப் ஸ்பேஸ் ஸ்லாஷ் டி ஜீரோ டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் ஃபுல்லாக ஷட்டன் ஆயிரும் இந்த கமெண்டை கொடுக்கும்போது. சிஸ்டம் ஃபுல்லானா லைட் ஃபேன் எல்லாமே ஷட்டன் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூணு சொல்யூஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.